ஆண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்களுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கும் இந்தியர்கள் மட்டுமே இனி என்ஆர்ஐ என கருதப்படுவார்கள் என வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே கூறியுள்ளார். ஹிந்துக்களை கொல்லும் தீவிரவாத இயக்கங்களுக்கு திமுக உதவினால் இங்கு ஹிந்து பயங்கரவாதம் உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் நியாய விலை கடையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார். TNPSC இப்போது TNPPSC அதாவது தமிழ்நாடு ப்ரீபெய்ட் சர்வீஸ் கமிஷன் ஆகி இருக்கிறது. முன் புரோக்கர்களிடம் கொடுத்து பின் அரசிடம் சம்பளமாக பெறும் முறைதான் குரூப் 1 முதல் குரூப் 4 வரை நடக்கும் என்றால் 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு எதற்கு என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வரும் நிதியாண்டில் உணவு, உரம், எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு மானியங்களுக்கு 2,62,108 கோடி ரூபாய் செலவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடப்பு நிதியாண்டை விட 1,448 கோடி ரூபாய் குறைவாகும். ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்கும் மத்திய அரசின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து பட்ஜெட்டை வரவேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளார். தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி, கூடுதல் செயலாளர் அசோக் டோங்கரே தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் திருப்பணிகளை பார்வையிட்டனர். அப்போது 13 அடி உயர பெருவுடையாருக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு கால யாகசாலை பூஜைகள் தொடங்கின. நாட்டின் பொருளாதார நிலை பற்றி கவலைப்படாமல் கலாச்சார திணிப்பை செய்யும் நிதிநிலை அறிக்கையாகவே பட்ஜெட் உள்ளது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். டிசம்பர் மாதத்துடன் நிறைவடைந்த காலாண்டில் பாரத ஸ்டேட் வங்கி 5,583 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் ஒப்பிடும்போது இது 41% உயர்வு. அப்போது லாபம் 3,955 கோடி ரூபாயாக இருந்தது.